அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக இந்த ஆண்டு சென்னையிலிருந்து புனித ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு அந்த பாக்கியத்தை எல்லாம் இறைவன் அருளால் கிடைத்தது. அதனுடைய அடிப்படையில் 3954 நபர்கள் சென்னையிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து புனித ஹஜ் பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அந்த பயணத்தை முடித்துவிட்டு கடமையை முடித்துவிட்டு திரும்பி வருகின்ற முதல் நாளாக இன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு 150 பேர் முதல் கட்டமாக வருகை தந்திருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக அவர்களை நாங்கள் வரவேற்று மகிழ்ந்தோம். அதே மாண்புமிகு முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் சொல்லுவது கொஞ்சம் பொருத்தமாக சொல்லணும். கொரோனா காலத்துக்கு பிறகு இந்த ஆண்டு அது அறிவிக்கப்பட்டு இப்போதுதான் அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையிலே மனுக்களை கொடுத்து வருகிறார்கள். அது ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறோம். நிச்சயமாக உறுதியாக கடந்த ஆண்டில் போக முடியாதவர்கள் கூட கூடுதலாக பயணிக்கின்ற வாய்ப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, புனித அந்த ஜெருசலம் செல்லுகின்ற சகோதரிகளுக்கு கன்னியாஸ்தர்களுக்கு 50 பேருக்கு தலா 60,000 ரூபாய் மானியம் வழங்குவதற்காக 37,000 என்பதை 60,000 உயர்த்தி வழிகிறார்கள். மற்றவர்களுக்கும் 37,000 ரூபாய் தலா வழங்குவதற்காக உத்தரவினை வழங்கியிருக்கிறார்கள். 500 என்பதை 600 நபர்களுக்கு கூட இந்த ஆண்டு அனுமதி வழங்குவதற்காக நிதியினை ஒழுங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான செய்தி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 10 கோடி ரூபாயை சட்டமன்றத்தில் 110 விதியின்றி அறிவித்தார்கள். எனவே 3954 நபர்கள் சென்றிருக்கிறார்கள். இதில் தகுதி உள்ளவர்கள் என்று சொன்னால் முதல் பயணம் மேற்கொள்ளுபவர்கள், இரண்டாவது முறை மூன்றாவது முறை போறவர்களை தவிர்த்து முதல் பயணம் மேற்கொள்ளுபவர்களுக்கு அது அனைத்தும் பகிர்ந்து வழங்கப்படும். அதுதான் இணை மானியம். கடந்த முறையும் கேரளா கொச்சினிலிருந்து சென்றார்கள், அதற்கும் இணை மானியம் வழங்கப்பட்டது. அனைவருடைய ஒத்துழைப்பும் வாழ்த்துக்களும் இப்போது புனித ஹஜ் பயணம் மேற்கொண்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எல்லாம் பயணம் சிறப்பாக இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சருக்கு எங்களுடைய நன்றியை சொல்லுங்கள் என்று சொல்லி வாழ்த்துக்களை சொன்னார்கள். நன்றி, வணக்கம். தொடர் கோரிக்கை இல்லை, தொடர் சட்ட போராட்டமே நடத்தி கொண்டு இருக்கிறது. அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டில் கூட வலியுறுத்தி சொன்னார்கள். இப்பொழுது கூட வழக்கறிஞர் ஒரு குழு ஒன்று அமைத்து இருக்கிறது. அந்த குழுவினுடைய விவரத்தை அறிந்த பிறகு அதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய கருத்து, அதுதான் எல்லோருடைய கருத்தும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.